Hi everybody, welcome back to Chennai Film School. This is Digi Livingston from the Department of Cinematography. இன்னைக்கு எல்லா ஃபில்மேக்கர்ஸ் டார்கெட்டுமே வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இருக்குது, ஸ்பெசிஃபிக்லி நெட்ஃப்ளிக்ஸ். எஸ் நெட்ஃப்ளிக்ஸில் அக்செப்ட் பண்ண ஒரே ஒரு மிரர் டிஎஸ்எல்ஆர் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மோஸ்ட்லி நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற வீடியோ ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா வந்து ரா ஃபார்மெட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸ்பெசிஃபிக்லி ஆரி ரெட் அப்படிங்கிற டிஜிட்டல் மோஷன் பிக்சர் கேமராஸோடைய ப்ரொஃபைல் மட்டும் தான் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. பட் அவங்க அக்செப்ட் பண்ண ஒரே ஒரு டிஎஸ்எல்ஆர் பார்த்தீங்கன்னா வந்து பானசோனிக் S1H. எஸ் ப்ரீவியஸ்லி பானசோனிக் வந்து மைக்ரோ ஃபோர் தோர்ஸ் கேமராவான GH4 GH5 லான்ச் பண்ணாங்க. அந்த ரெண்டு கேமராமே வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாகவே இருந்தது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அதனுடைய கலர் ப்ரொஃபைல்ஸ் ப்ளஸ் மைக்ரோ ஃபோர் தோர்ஸில் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா வந்து 10-bit டெப்த் கலர் காம்பினேஷனையும் வந்து 4:2 க்ரோமா சாம்பிங் ரேஷியோ வந்து இன்கார்பரேட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது. பட் ஒரே ஒரு குறை என்ன இருந்ததுன்னா வந்து அவருடைய சென்சார் சைஸ். எப்போ வந்து பானசோனிக்கில் ஃபுல் ஃப்ரேம் லான்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ வந்து பானசோனிக் S1H வந்து லான்ச் ஆச்சது. லான்ச் ஆச்ச உடனே வந்து இந்த கேமரா வந்து மிகப்பெரிய ஒரு ஃபீட்பேக்கை வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து கிரியேட் பண்ணிச்சு. எஸ் இந்த கேமராலையும் 10-bit டெப்த்தில் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய கலர் காம்பினேஷன்ஸும் கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் 4:2 அப்படிங்கிற குரோமா சாம்பிங் ரேஷியோ வந்து இன்கார்பரேட் பண்ணியிருந்தாங்க. இது ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு வந்து மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருந்தது. அதுவும் தவிர்த்து இது ஃபுல் ஃப்ரேம் அப்படிங்கிறதால வந்து லென்ஸுடைய காம்ப்ரமைஸ் இல்லாமல் வந்து ஃபில் மேக்கிங்குடைய ஃபுல் கம்போஷன் ஸ்டைலையும் ஃபுல் பர்செப்ஷன் ஸ்டைலையும் வந்து நம்மளால் இன்டேக் பண்ண முடிஞ்சது. அதை விட முக்கியமான விஷயமாக என்ன ஆச்சுன்னா வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து இந்த கேமராடைய ஃபைல் ஃபார்மேட் வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. எஸ் உங்களால் வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் அரவுண்ட் 2.5-3.5 lakhs வந்து கேமரா லென்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி உங்களால் ஃபில்ம் பண்ண முடியும் அப்படின்னா வந்து இட்ஸ் அ பிகர் அட்வான்டேஜ். அதுவும் இல்லாமல் ரீசெண்டாக என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து எக்ஸ்ட்ரா ஃபோமர் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோமர் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கேமரா வந்து ரா வீடியோ வந்து எக்ஸ்டர்னல் ரெக்கார்டரில் உங்களால் ரெக்கார்ட் பண்ண முடியும். இது வந்து இன்னுமே மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. எஸ் பானசோனிக் S1H இட் ஹஸ் ஃபுல்ஃபில் தி எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஃபில்ம் மேக்கர்ஸ். ப்ளஸ் நெட்ஃப்ளிக்ஸுடைய ஆத்தரைசேஷன் இருக்கிறதால ஐ திங்க் இட் வில் பி வெரி குட் கேமரா. இன்னொரு வீடியோவில் அந்த கேமராடைய கான்ஃபிகரேஷனோட உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் திஸ் இஸ் பை ஃப்ரம் டிஜி லிவிங்ஸ்டன். தேங்க்யூ.